நடைபெற்று வருகின்றது. இதன் சேர்த்து சொல்வதுதான் வாய்ப்பால். இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்ல பிரைமரி காம்ப்ளெக்ஸ் நீங்க கல்விக்கிறீங்க, அந்த டாக்டர் சொன்னாங்க கூட சரியா இருக்கும். எதிர்ப்பு சக்தி இன்மையினால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு உபாதைகள் இந்த குழந்தை வாய்ப்பு சொல்ல தெரியாது, அதுக்கு அவர் மட்டும்தான் தெரியும். ஆனால் தாய்க்கு தான் வந்து அது என்னென்ன புரிஞ்சுக்கக்கூடிய உணர்வோட இருக்கிறதை தவிர, இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய சூழல்ல குழந்தைகளுடைய மனநிலை ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஒரு பரபரப்பா எரிச்சலோட அப்ப இருக்கும்போது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி வெகுவா பாதிக்கும். கீழே காயும் உங்களுடைய மரபணுக்கள் இருந்து டிரான்ஸ்மிட் ஆகும், குழந்தைங்க மீது பாசமா இருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. ஒருத்தர் வந்து பசுபால் கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து இவங்க ஒரு பெரிய குட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. மதர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே, எந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறது, பசுபால் கொடுக்கலாமா வேண்டாமா, எந்த மாதிரி உணவு கொடுக்கறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்.